ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு வீட்லயே இயற்கை முறையில நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஹெர்பல் ஹேர் டை வந்து எப்படி ரெடி பண்றது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பொதுவாவே இந்த நரைத்த முடி அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து இந்த மூன்று நரைத்த முடிகளை தான் வந்து நம்ம அதிக அளவுல பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து இளநரை. இளநரை அப்படின்னும் போது சிறு வயதிலே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிறது. அதாவது ஸ்கூல் படிக்கிற ஏஜ்ல இருந்து காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு அங்கங்க நரைமுடிகள் வந்து தோன்றும். இதை வந்து இளநரை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பித்த நரை. உடம்புல வந்து பித்தம் அதிகமாறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நரை. அடுத்ததா பாத்தீங்கன்னா சுகநரை. இந்த சுகநரைன்ற வந்து நமக்கு அந்த 40-45 ஏஜ்ல வந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் நரைக்க ஆரம்பிச்சு நம்ம வந்து முடிகள் எல்லாம் வந்து நரைச்சிரும். இது வந்து சுகநரை அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மூன்று விதமான நரைமுடிகள் வந்து அதிக அளவுல இன்னைக்கு வந்து பார்க்கப்படுது. இருந்தாலும் இதை வந்து மறைக்கிறதுக்கு இன்னைக்கு கடைகள்ல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ், கெமிக்கல் டைய வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்றாங்க. இது வந்து அளவுக்கு அதிகமானாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். இல்ல ஸ்கின்ல பட்டுச்சுன்னா ஒரு சிலருக்கு வந்து அலர்ஜி மாதிரி இருக்கும். இல்ல நாள் பட நீங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கின்ல இருக்க அந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரியும். முடிகளுக்கு கட்டாயம் வந்து இது கெடுதலை விளைவிக்க அதிக சான்ஸ் வந்து இருக்கு. அப்போ நம்ம வீட்லயே ரெடி பண்ணி அப்ளை பண்ணக்கூடிய இந்த ஹெர்பல் ஹேர் டை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இது அளவுக்கு அதிகமானாலும் உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்டும் கிடையாது. உங்களுக்கு ஸ்கின்ல பட்டுச்சுனாலும் எந்த சைட் எஃபெக்டும் கிடையாது. நீங்க சின்ன குழந்தையில இருந்து யார் வேணாலும் இதை தொட்டாலோ இல்ல அப்ளை பண்ணிட்டாலோ எந்த சைட் எஃபெக்டும் உங்களுக்கு கொடுக்காது. எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லாத ஒரு ஹெர்பல் ஹேர் டை தான். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இதுக்கு நம்ம இந்த மூன்று விதமான பொடிகள் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நீலி அவரி பொடி அப்படின்னு சொல்லுவோம். வெறும் அவரி பொடின் இருக்கும், சோ அது வந்து வாங்கிறாங்க. நீலி அவரி பொடி வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து மருதாணி இலை பொடி. மருதாணியை வந்து நெனல்ல காய வச்சு பவுடர் ஆக்கி வச்சிருக்காங்க, சோ அந்த பொடி. அதுக்கடுத்து வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி. இந்த கரிசலாங்கண்ணி பொடி ஏன் சேர்க்கிறோம்னா ஹேர் க்ரோத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுனால நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு பதில் நீங்க நெல்லிக்காய் பவுடர் வந்து சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். சோ இது மூணும் சம அளவுல, அதாவது என் ஹேருக்கு வந்து 2-2 ஸ்பூன் போகும் அப்படின்றதுனால 2-2 ஸ்பூன், மொத்தம் 6 ஸ்பூன் வந்து இந்த பவுல்ல வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்க தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு கொதிக்க வச்சு இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ மிக்ஸ் பண்ணி நல்லா மை போல மை பதத்துக்கு பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கணும். சோ இப்படி கிடைச்சிச்சுன்னா அப்ளை பண்றதுக்கு இது வந்து ரெடி ஆயிரும். சோ அவ்வளவுதான் வந்து ப்ரிப்பரேஷன். இதை வந்து ரெடி பண்ணி ஒரு 5-10 நிமிஷம் நீங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். சோ நிறைய பேர் வந்து வீடியோல சொல்லியிருப்பாங்க முதல் நாள் நைட்டே வந்து ஊற வைக்கணும், சோ அடுத்த நாள் வந்து எடுத்து அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மருதாணி இலையை மட்டும் அப்ளை பண்ணிட்டு அடுத்து தலையை வந்து வாஷ் பண்ணிட்டு அப்புறம் வந்து அவரி இலை பொடி போட்டு வாஷ் பண்ணணும். இல்ல நிறைய பேர் வந்து இந்த நெல்லிக்காய் பொடியை வந்து வறுத்து யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அதுல எல்லாம் கொடுக்காத ரிசல்ட்டை விட ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து இந்த மெத்தட் வந்து தருவு. இந்த மூணு பொடிகளும் நீங்க சம அளவுல வந்து எடுத்துக்கலாம். சோ எடுத்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க தலையில அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நீங்க வந்து தலையை வந்து வாஷ் பண்ணிருங்க. கண்டிப்பா குறைஞ்சது ஒரு மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் இது உங்க தலையில வந்து நேச்சுரலா வந்து ட்ரை ஆச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பெட்டர் ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதனால நீங்க ஃப்ரீ டைம்ல மட்டும் இதை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. பர்சனலா இதை வந்து இன்னைக்கு வந்து நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். சோ பார்த்ததுல எனக்கு வந்து அந்த கலர் சேஞ்சஸ் வந்து நல்லாவே வந்து தெரியுது. இதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அப்ளை பண்ணும் போதே உங்களுக்கு அந்த நரைத்த முடிகள் வந்து லைட்டா வந்து இந்த சிவப்பு கலந்த கருப்பு கலர்ல வந்து மாறும். அதாவது நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல வந்து இந்த செம்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, செம்பட்டை கலர்ல வந்து ஃபர்ஸ்ட் மாறும். சோ அதுக்கடுத்து நீங்க அப்ளை பண்ணும்போது அதுல இருந்து கொஞ்சம் டார்க் ஆகும். அதுக்கு அடுத்த தடவை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிளாக்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிடைக்கும். சோ நம்ம கெமிக்கல் ப்ராடக்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது அப்படியே டோட்டலா கருப்பெல்லாம் மாறாது. சோ ஒரு 3-4 தடவை நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த பிளாக்னஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். சோ இது வந்து சைட் எஃபெக்ட் இல்லாதனால உங்களை யூஸ் பண்ண சொல்றேன். இதை வந்து எப்பப்ப அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றவங்க மாசத்துல 2 தடவை, அதாவது 4 வாரம் இருக்குன்னா அதுல 2 வாரம் மட்டும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். எப்பயுமே வந்து ஆயில் அப்ளை பண்ணாத அந்த ஹேர்ல வந்து நீங்க இந்த டையை வந்து அப்ளை பண்ணணும். அப்பதான் வந்து நல்லா செட் ஆகும், நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ அதே மாதிரி மாசத்துல 2 தடவை ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றவங்க, அதாவது வருஷத்துக்கு 12 மாசம் பாத்தீங்கன்னா டோட்டலாவே 24 தடவை வந்து நீங்க யூஸ் பண்ணா போதும். சோ நீங்க எவ்வளவுதான் வேலை பிஸியா இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க மாசத்துல 2 தடவைன்னு போது உங்களுக்கு வந்து ஈஸியா ஒரு 2 hours வந்து அப்ளை பண்ணிடலாம். சோ அடுத்த வருஷம் நீங்க போயல, மாசத்துக்கு 1 தடவை வந்து நீங்க அப்ளை பண்ணா போதும். உங்களோட முடிய எப்பவுமே வந்து கருமை நிறத்துல மெயின்டைன் பண்றதுக்கு இது ரொம்பவே உதவும். அதே மாதிரி இது வந்து பெர்மனன்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடியதா அப்படின்னு கேட்டா இது வந்து பெர்மனன்ட் ரிசல்ட் கிடையாது, ஒரு டெம்பரரி ரிசல்ட் தான்.
நீங்க ரெண்டாவது வருஷம் ட்ரை பண்ணல, நீங்க ஒரு தடவை அடிச்சாலே கிட்டத்தட்ட ஒரு மாசம் வரைக்கும் அந்த பிளாக்னஸ் வந்து மெயின்டைன் ஆகும். அதனால எந்தவித சந்தேகமும் இல்லாம இந்த ஹேர் டையை வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். இதுல நான் காமிச்சிருக்க பிராண்ட் வந்து இந்த பிராண்ட் தான் வாங்கணும்னு அவசியம் இல்ல. சோ நீங்க எந்த பிராண்ட்ல வேணாலும் இந்த பவுடர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சோ பவுடர்ஸ் வேணும் அப்படின்னா வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கறேன். இந்த வீடியோக்கு கீழே போய் அந்த லிங்க செலக்ட் பண்ணி நீங்க ஆன்லைன்லயே கூட இந்த பவுடர்ஸ் வந்து பை பண்ணிக்கலாம். நீங்க வேற எங்கேயும் தேடி போக தேவையில்லை. ஒருவேளை போறேன் அப்படின்னா நாட்டு மருந்து கடைகள்ல உங்களுக்கு இந்த பவுடர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். நீங்க அங்க போய் வந்து பை பண்ணிக்கலாம். இந்த வீடியோல உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.